அண்மை செய்தி, பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் 2 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பில்கிஸ் பானு வழக்கில் பாலியல் மற்றும் கொலை குற்றவாளிகள் 11 பேரின் தண்டனையை குறைத்து கடந்த ஆண்டு குஜராத் மாநில அரசு உத்தரவிட்டது. பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் 11 பேரையும் கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று சிறையில் இருந்து குஜராத் அரசு விடுவித்தது. குற்றவாளிகளை விடுதலை செய்ய குஜராத் அரசின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. நீதிமன்றத்தில் பொய்யான ஆவணங்களை காண்பித்து தண்டனை குறைப்பு உத்தரவை பெற்றதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்தது. பொய்யான ஆவணங்களை தாக்கல் செய்து குற்றவாளிகளை விடுவிக்க குஜராத் அரசும் உடந்தையாக இருந்தது என்று உச்சநீதிமன்றம் கண்டித்தது. இந்நிலையில் பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் 2 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் 2 பேரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரம்? அதாவது, பில்கிஸ் பானு பாலியல் வன்முறைக்கு ஆளானது மற்றும் படுகொலைகள் செய்யப்பட்ட வழக்கில் 11 பேர் குற்றவாளிகள் என்று கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டன. ஆனால் இந்த 11 குற்றவாளிகளிலும் கடந்த ஆண்டு குஜராத் மாநில அரசு விடுவித்தது. இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி நாகரத்னா அமர்வு அந்த உத்தரவை வந்து ரத்து செய்து உத்தரவிட்டது. அதாவது, நீதிமன்றத்தை பொய்யான ஆவணங்கள் மூலம் ஏமாற்றி அது போன்ற ஒரு உத்தரவை பெற்று இந்த 11 குற்றவாளிகளையும் குஜராத் மாநில அரசு விடுவித்தது, தண்டனையை குறைத்து விடுவித்திருக்கிறது என்ற கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவை கடந்த ஆண்டு பிறப்பித்தது. அது மட்டுமல்ல, 11 குற்றவாளிகளையும் உடனடியாக சரணடைய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தது. இதனை தொடர்ந்துதான் அவர்கள் 11 பேரும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது அந்த 11 பேரில் 2 பேர் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தனர்கள். அந்த மனுதான் இந்த உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறி மனுவினை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த தீர்ப்பில் தற்போது மீண்டும் அவர்கள் ஜாமீன் கோரி வந்த வழக்குதான் தற்போது தள்ளுபடி செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. உமேரா, தகவல்களுக்கு நன்றி. பால்முருகன்.